சமையல் அவரைக்காய் கிரேவி. அவரைக்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டேன். ஒரு டூ டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஒரு நான்ஸ்டிக் பேன் வச்சிடும். ஹீட் ஆகிட்டோடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விடலாம். ஹீட் ஆயிடுச்சு. கடுகும் சீரகமும் ரெண்டும் ஆட் பண்ணுறேன். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்தது தக்காளி போடுறோம். வெங்காயத்தோட தக்காளி நல்லா வந்து குழஞ்சி வரட்டும். நெக்ஸ்ட்டு அவரைக்காய் ஆட் பண்ணுறோம். இப்போ காய் வந்து தண்ணியில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட்டு தனியாத்தூள் ஒரு ஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சால்ட் இதுவும் இதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த அவரைக்காயோட மஞ்சள்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள், சால்ட்டு எல்லாமே இதில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காய பவுடர் சும்மா வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இப்படியே ஸ்டவ்லேயே தண்ணி ஊற்றாமல் குக் பண்ணலாங்க. அவரைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தக்காளியில் இருந்த எசன்சியலையும் நல்லா வந்து கிரேவி மாதிரி நல்லா ஆயிடுச்சு. இந்த அவரைக்காய் பீன்ஸ் இதில் எல்லாமே வந்து தண்ணி இருக்குங்க அந்த காயில், அதனால தண்ணி இது போட்டு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே அவ்வளோதாங்க. அவரைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுலக்கு வேர்க்கடலாம் கூட வறுத்து பவுடர் பண்ணி போடலாம். நான் தேங்காய் போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.